ஹே சாய்ராம், கேஜி சாய் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இப்படி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் ஆப் வருது. கேஜி சாய் மீடியாவுக்கு நீங்கள் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா 4 ஆப்ஷன் வரும். இதில் எந்த ஆப்ஷன் வேணாலும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணலாம். இது உங்கள் விருப்பம், நீங்கள் மனசுக்கு பிடிச்சா பண்ணி கொடுங்க. ஜெய் சாய்ராம். நன்றி. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன இந்த பதிவில் நான் சொல்லலான்ட்டு வந்திருக்கேன்னா, நீங்கள் விரும்புகிறவங்க மனசில் அன்பும் அக்கறையும் உங்களை பற்றின எண்ணங்களும் அதிகரிக்கணும்னு நீங்கள் நினச்சி ரொம்ப சங்கடத்தில் இருப்பீங்க, அவங்களுக்கான பதிவு தான் இது. இதில் கொஞ்சம் தாந்திரிகம் கலந்துருக்கிறதுனால ஒரே நாளில் நீங்கள் விரும்பும் அந்த நபரின் மனதில் உங்களை பற்றின எண்ண ஓட்டங்களையும் உங்கள் மேலே அதீத அன்பையும் வரவழைக்கும். இது யாரெல்லாம் பண்ணலாம், எப்படி பண்ணலாங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். முழுமையா கடைசி வரைக்கும் பொறுமையா கேளுங்க. கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், இவர்களுக்காக மட்டும்தான் நம்ம இதை பண்ண முடியும். அறிமுகம் இல்லாதவர்களுக்கு இது பயன்படாது. நெருக்கமாக இருக்கிற உறவுகளுக்கு கண்டிப்பா இது பயன்படும், அறிமுகம் இல்லாதவங்களுக்கு நம்ம இது பயன்படாது. இன்னைக்கு நமக்கு தேவைப்படுறது 3 கிராம்புகள், அதுவும் உடையாத முழுமையா இருக்கிற 3 கிராம்புகள் தான் நமக்கு இப்ப தேவைப்படுது. இந்த ஒரு நாள் மட்டும்தான் நம்ம இதை செய்ய போறோம். இந்த ஒரு நாள் நம்ம செஞ்சாலே அதீத பலன் நமக்கு கிடைக்கும். இதை பண்றப்போ நான்வெஜ் சாப்பிட்டுருக்க கூடாது, பெண்களா இருந்தா பீட்டு நாளா இருக்க கூடாது. இதை வந்து நம்ம சுத்தபத்தமா தான் நம்ம செய்யணும். இதை ஒரு நாளில் நீங்கள் எந்த டைம் வேணாலும் 2 தடவை செய்யணும். இப்போ காலையில் 1 தடவை செஞ்சீங்கன்னா இதை இரவு 1 தடவை செய்யணும். அப்படி ஒரு நாளில் 2 தடவை இதை செய்ய வேண்டியிருக்கும். யாரோட தொந்தரவும் இல்லாமல் மன அமைதியோடு நம்ம இதை பண்ணணும். சாயப்பா முன்னாடி உட்காந்துக்குங்க. ஒரு கீழே வந்து ஒரு விரிப்பு போட்டுக்கோங்க, அது பெட்ஷீட்டோ பாயோ எதா இருந்தாலும் ஒரு விரிப்பு போட்டு அதில் உட்காந்துக்கோங்க. சாயப்பா முன்னாடி உட்காருங்க. ஒரு நாள் மட்டுமே நம்ம இதை பண்ணுறதுனால இதில் வந்து உங்களோட மைண்டை வந்து இதில் ஃபுல்லாக விடுங்க. எந்த ஒரு வேற எந்த எண்ணத்துக்கும் உங்கள் மனதை கொண்டு போயிடாதீங்க. தனிமையில், அதாவது யாரோட தொந்தரவும் இல்லாமல் நம்ம இதை பண்ணணும். இப்போ நீங்கள் சாயப்பா முன்னாடி கீழே உட்காந்தோன்ன ஒரு டம்ளரில் வந்து இளநீ கிடைச்சா இளநீ வாங்கிக்கங்க. இளநீர் கிடைக்கலன்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இளநீர்னா அதில் ஆக்கிரண சக்தி அதிகமாக இருக்கும். அப்படி அது கிடைக்கலனாலும் நம்ம தண்ணி மட்டுமே எடுத்துக்கலாம். இப்போ வலது உள்ளங்கையில் ஒரு 3 கிராம்பு, உடையாத கிராம்பு, 3 கிராம்பு உள்ளங்கையில் வச்சு அதை நல்லா இறுக்கமாக மூடிக்கங்க. கையை மூடிட்டு கண்ணையும் நல்லா மூடிட்டு நீங்கள் வந்து மனசை நல்லா ஒருநிலைப்படுத்தணும். நல்லா அமைதியாக ஒருநிலைப்படுத்தி நீங்கள் விடுற மூச்சை நல்லா அமைதியாக அதை நீங்கள் நல்லா கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்கள் மனசும் உடம்பும் ரொம்ப லேசானதாயிரும். நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு 20 நிமிடங்கள் அல்லது ஒரு 15 நிமிடங்கள் அந்த கிராம்ப கையில நல்லா மூடி வச்சுட்டு கண்ணை நல்லா மூடிட்டு 15 இல்லை 20 நிமிடம் நீங்க விரும்புற அந்த நபரோட பெயரை 15 நிமிஷம் சொல்லிட்டே இருக்கணும். டைம்ங்கிறது கணக்கில்லை. உங்களால் முடிஞ்சா ஒரு அரை மணி நேரம் கூட சொல்லலாம், இல்லை 20 நிமிஷம் கூட சொல்லலாம். ஆனால் 15 நிமிஷத்துக்கு குறைவா நீங்க உங்க பேரை சொல்லக்கூடாது. 15 நிமிஷத்துலேருந்து அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். நீங்கள் விரும்புகிற அந்த நபரின் பெயரை நீங்கள் நார்மலாக எப்படி கூப்பிடுவீங்களோ அதே போல் மனதுக்குள்ளேயும் நம்ம சொல்லிக்கலாம், இல்லை வாய் விட்டு மெதுவாக சொல்லிக்கலாம், சத்தமாக சொல்லிடாதீங்க. அவங்க பெயரை நீங்கள் சொல்லிகிட்ருக்கிறப்போ உங்கள் மனசில் ஆள் மனசில் இருந்து அந்த அன்போட அந்த பாசத்தோட நான் உருக்கமான ஒரு மனநிலையோட அவங்க பேரை சந்தோஷமாக நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல 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 அந்த நேர்மறையான எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே இறங்கும் கண்டிப்பாக. பெயர் சொல்ல எண்ணிக்கை தேவையே இல்லை. ஆள் மனதில் நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்யுங்க. கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கும், வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். கடுகளவு கூட சந்தேகம் இருந்தால் தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. நம்பிக்கையோடு நம்ம எதை செஞ்சாலும் நம்ம சாயப்பா நமக்கு அதில் வெற்றியை கொடுப்பாரு. தைரியமாக நம்பிக்கையோட நீங்கள் இதை செய்து வாங்க. ஒரே நாளில் நீங்கள் விரும்புவரோட மனசில் உங்கள் எண்ணமும்
உங்களை பத்தின அன்பும் அவருக்கு அதிகரிக்கும். இதை நீங்க கண்கூட செவி மூலமாவும் கேட்பீங்க. முக்கியமான ஒண்ணு, நீங்க இந்த பெயரை சொல்லிட்டு இருக்கிறப்போ டைம் ஆயிருச்சா, டைம் ஆயிருச்சா, 20 நிமிஷம் ஆயிருச்சா, 30 நிமிஷம் ஆயிருச்சான்னு டைமை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அலாரம் செட் பண்ணிக்கிங்க. ஏன்னா உங்க மனசு முழுக்க அந்த டைம்லயே தான் இருக்கும். அலாரம் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த டைமுக்கு நீங்க அதை ஃபினிஷ் பண்ணிடலாம். முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த கையில வச்சிருக்கிற கிராம்பை பக்கத்துல இருக்கிற இளநீரோ இல்ல தண்ணியோ அதுல வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு போட்டு வச்சிருங்க. அதை போட்டு வச்சதுக்கு அப்புறம் 3 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த கிராம்பை எடுத்து போட்டுட்டு நீங்க அந்த தண்ணிய குடிச்சிடலாம். கிராம்பை நீங்க தூக்கி வீசிடலாம். அதே போல 2வது முறை நீங்க செய்யறப்பவும் புதுசா ஒரு 3 கிராம்பு எடுத்துக்கோங்க. காலையில யூஸ் பண்ணனதையே 2வது யூஸ் பண்ண வேண்டாம். புதுசா 3 கிராம்பு எடுத்து இதே போல செய்யுங்க. இதை ஒரு நாள் மட்டுமே நீங்க செஞ்சா போதும், நீங்க எதிர்பார்த்து ஏந்தி கொண்டு இருக்கிற அந்த நபர் மனதுல நீங்க பெரிய இடத்த புடிச்சிருவீங்க. முழு நம்பிக்கையோட நீங்க இதை செய்யுங்க, கண்டிப்பா ரிசல்ட் வெற்றிய தரும். ஜெய் சாய்ராம். உன் சாயப்பா இருக்க பயமே நின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.